ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வைக்கப்போ சிக்கன் கிரேவி தான். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து சோம்பு, அப்புறம் சீரகம், அப்புறம் வந்து நம்ம மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகு, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி அதில் ஒரு ரெண்டு மூணு சோம்பு போட்டுட்டு அப்புறம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் ஆட் பண்ணக்கப்புறம் வரமிளகா தேவையான அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து என்னோட மாமியார் ஸ்டைலில் செஞ்சது, சூப்பராகவே இருந்துச்சு. என்னோட மாமியார் சமையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா செஞ்சு தருவாங்க. அவங்க சமைச்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சு. கிரேவி சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து வரமிளகா எல்லாமே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா, அதாவது எண்ணெய் திரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கறியும் போட்டு நல்லா பிசறிக்கணும். அதில் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதான் இப்போ வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இப்போ கறியை ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி கோழிக்கறி வந்து 1 கிலோ எடுத்திருந்தோம். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். அது வந்து நல்லா தண்ணி அந்த எல்லாமே மசாலாலாம் அந்த வத்துற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா இது பண்ணக்கப்புறம் நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லாவே கொதிக்க விடணும். கறி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.